நான் இங்கே வரும்போது ரொம்ப தயக்கமும் ரொம்ப பயத்தோடு தான் வந்தேன். ஃபஸ்ட்டு நான் வந்ததுக்கு ஜும்பா தான் காரணமாக இருந்துச்சு. என் பொண்ணுக்காண்டி ஜும்மா தான் என்கரேஜ் பண்ணிட்டு போனேன். ஆனால் இங்கே வந்தோடனே தான் பொழுது எவ்வளோ இம்பார்ட்டன் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் வீட்டில் சொல்லும்போது எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்மே ஃபேஸ் பண்ணுற அதே தான் நானும் ஃபேஸ் பண்ணேன். உனக்கு எதுக்கு ஜிம் ஓவர் வெயிட் ஆகிடுவேன், வீட்டிலே ஓவர் வெயிட் ஆகிடுவேன், எல்லாருமே நெகட்டிவ் தான் எனக்கு சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி எனக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்காண்டி தான் இங்கே வந்தேன். ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணாங்க. வந்த உடனே என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு பொண்ணுக்கு அவளுடைய ஹெல்த் தான் இம்பார்ட்டன்ட். அவள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவள் பசங்களையும் சரி அவள் குடும்பத்தையும் சரி அவள் தான் பாதுகாக்க முடியும்னு சொல்லி எனக்கு நல்லாவே மோட்டிவேட் பண்ணாங்க. நான் இங்கே ஜாயின் பண்ணுறது இப்போ வரைக்கும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்குது. இங்கே இருக்கிற ஸ்பெஷல் ட்ரைனர்ஸ் கிருத்திகா மேம், கிருத்திகா மேம் இருக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நியூட்ரிஷன் வந்து எனக்கு என்னுடைய உடம்பு எப்படி இருக்குது, என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் என்ன, எனக்கு டிசீஸ் என்ன, மெட்டபாலிசம் எப்படி இருக்குன்னு ஒரு கன்க்ளூட் ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு எனக்கு அந்த வயசாக எனக்கு ஹெல்த் வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. ஐ மீன் நியூட்ரிஷன் டயட் வந்து ஒரு ஏற்படுத்தி கொடுத்து எனக்கு அதை அந்த சார்ட்டை நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்க. என்னுடைய நியூட்ரிஷன் அதே மாதிரி இம்ப்ரூவும் ஆச்சு. இப்போ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது என்னுடைய நியூட்ரிஷன் நல்ல லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ என்னுடைய ட்ரைனர்ஸும் இன்னொரு மோட்டிவேட் பண்ணாங்க, எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. என்னுடைய ஃபிசிக்கல் வைஸ் அண்ட் மென்டலி வைஸ் நான் இங்கே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டேன். ஃபிசிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் நல்லாவே வெயிட் லாஸ் ஆகிட்டேன். என்னுடைய சோர்வுங்கிறது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நான் வேறு லெவலில் இருப்பேன். சோர்வே ஆகாமல் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறேன். இது என்னோடய ஃபேமிலிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எந்த பாயிண்ட் வச்சு என்னை டவுன் பண்ணாங்களோ அந்த பாயிண்ட்டை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிருத்திகா மேம் கார்டியோ வைஸ் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எஸ்தர் மேம் நல்லாவே என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க, உங்களால் முடியும் சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து அனிதா மேம். அனிதா மேம் என்னுடைய பெயின் ரிலீஃபர். என்னதான் நான் பெயின் சப்போர்ட் பெயினில் வந்து நான் அவதிப்பட்டாலும் அதை வந்து ஒரு நிமிஷத்தில் க்யூர் பண்ணி உங்களாலேயும் முடியும்னு சொல்லி அந்த பெயின் ரிலீஃப் எனக்கு நல்லாவே கொண்டு வந்து நான் இங்கேருந்து போகும்போது ஒரு ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் மூமெண்ட்டோட தான் போனேன். அண்ட் ரம்ஜான் மேம், ரம்ஜான் மேம் வந்து எனக்கு வந்து நியூட்ரிஷன் வைஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. காலையில் இது இந்தது சாப்பிட்றது இது வேணாம் சொல்லி எனக்கு நியூட்ரிஷன் வைஸில் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் ஸ்ரீ மேம் நல்லாவே எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. இந்த ஸ்டாஃப் நல்லாவே என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு ஃபேமிலி ஃபீலிங் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எல்லாமே சிஸ்டர்ஸாக என்னை பார்த்து ஃபேமிலி ஃபீலிங் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற ஜிம் பண்ணோம், வந்தோம், போனோம், பண்ணோங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இல்லாமல் இங்கே வந்து ப்ரோக்ராம்ஸும் கண்டக்ட் பண்ணாங்க. பொங்கல், வேலண்டைன்ஸ் டே நான் இது வரைக்கும் மிஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். பொங்கல், வேலண்டைன்ஸ் டே அண்ட் உமன்ஸ் டே நல்லாவே என்கரேஜ் பண்ணி நல்லா நிறைய ஈவெண்ட்ஸ் கொடுத்து பீச் செக்ஷன்லாம் போய் நாங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணோம். நல்லாவே மோட்டிவேஷன் ஆகணும், நல்லாவே ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணோம். தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி நல்ல ஒரு நட்புறவாக கொண்டு வந்து ஒரு ஃபேமிலியாக பண்ண வச்சாங்க. ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இங்கே வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஐயோ அம்மான்னு போகிறத விட இங்கே வந்து ஜாலியாக போனேன், ஜாலியாகவும் வரேன். நல்லாவே இருந்துச்சு. தேங்க்ஸ் டு ஆல் யூ பிக் ஃபிட்னஸ் ஜிம்.